принято решение о проведении специальной военной операции. Украина தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்னு ரஷ்யா நினைச்சிருந்தா அதை எப்பவோ பண்ணிருக்கலாம். In fact, 1991ல தான் உக்ரைன் ரஷ்யா கிட்ட இருந்து இன்டிபெண்டன்ஸ் ஆனாங்க. Reports of explosions. It's unbelievable. அப்புறம் எதுக்கு ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டின் உக்ரைன் மேல போர் தொடுத்துட்டு இருக்காரு? That is an invasion. Мы будем защищать. உக்ரைனை கான்கர் பண்றதால ரஷ்யாக்கு என்ன பெனிஃபிட்? இந்த வார்க்கு பின்னாடி இருக்க ரீசன் தான் என்ன? Kill after a last minute U-turn from Kiev. What if I said that this war was started just because of one small decision? அது என்ன டிசிஷன் அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். இந்த வார்க்கு பின்னாடி இருக்க ஹிஸ்டரியை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம செகண்ட் வேர்ல்ட் வார் எண்ட் ஆன டைமுக்கு போனோம். 1945. In May 1945, the war in Europe came to an end. செகண்ட் வேர்ல்ட் வார் எண்ட் ஆன டைம்ல அமெரிக்கா அண்ட் சோவியத் யூனியன் தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாங்க. இவங்க மற்ற கண்ட்ரிஸ் அட்டாக் பண்ணாம இருக்கிறதுக்கும் இதே மாதிரி இன்னொரு வேர்ல்டு வார் நடக்கக்கூடாதுன்றதுக்காக பல ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்ணாங்க. அதில் ஒரு சிலது தான் வந்து நேட்டோ, யூரோப்பியன் யூனியன், வாசா பேக்ட். ஒருவேளை இந்த ஆர்கனைசேஷனில் இருக்க கண்ட்ரியை வேறு ஏதாச்சும் ஒரு நாடு அட்டாக் பண்ணாங்கன்னா இந்த ஆர்கனைசேஷனில் இருக்க மற்ற கண்ட்ரிஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அந்த நாட்டுக்கு மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ், ஃபுட் சப்ளைஸ், மானிட்டரி பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் வந்து இந்த ஆர்கனைசேஷன் கொடுப்பாங்க. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் திடீர்னு 1991ல சோவியத் யூனியன் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. சோவியத் யூனியன்லேருந்து 15 கண்ட்ரிஸ் இண்டிபெண்ட் ஆனாங்க. அதில் ஒரு கண்ட்ரி தான் வந்து உக்ரைன். இந்த எல்லா கண்ட்ரிஸையும் கண்ட்ரோல் பண்ணியிருந்த ரஷ்யாவுக்கு இது ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு. ஒரு சைடு சோவியத் யூனியன் கொலாப்ஸ் ஆனாலும் இன்னொரு பக்கம் நேட்டோ மட்டும் இன்னும் அதிக பவர்ஃபுல்லாகிட்டே இருந்தாங்க. சோவியத் யூனியன்லேருந்து பிரிஞ்ச பல கண்ட்ரிஸ் வந்து நேட்டோவில் ஜாயின் பண்ணிட்டாங்க. இது ரஷ்யாவுக்கு இன்னும் அதிக கோபத்தை ஏற்படுத்திச்சு. இன்னொரு பக்கம் உக்ரைன் வந்து நேட்டோவில் ஜாயின் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு முடிவாக இருந்தாங்க. இதனால் ரஷ்யா உக்ரைன் மேலே ஒரு பெரிய மரியாதை வச்சுருந்தாங்க. அதே மாதிரி உக்ரைன் ரஷ்யாகிட்டேருந்து பிரிஞ்ச உடனே அவங்கக்கிட்டே இருந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரஷ்யாக்கிட்டே கொடுத்துட்டாங்க. இதுக்காக ரஷ்யா வந்து உக்ரைனை மதிக்கிறதாகவும் அண்ட் அவங்களோட சேஃப்டி நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாங்க. ரெண்டு கண்ட்ரிஸும் பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி சந்தோஷமாக தான் இருந்தாங்க. ஈவன் புத்தின் கூட ஒரு இன்டர்வியூவில் believes that Ukraine is not only our closest neighbor but is indeed our brotherly republic. அப்புறம் எதுக்காக உக்ரைன் மேலே ரஷ்யா போர் தொடுக்கிறாங்க? இதுக்கு சொல்லப்படுற ஒரு காமனான ரீசன் வந்து உக்ரைன் இஸ் அ பார்ட் ஆஃப் ரஷ்யா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உக்ரைன் ஒரு தனி நாடு இல்லை, ரஷ்யாவோட ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வகையில் பார்த்தா இதுவும் உண்மைதான். 1991க்கு முன்னாடி வர உக்ரைன் ரஷ்யாவோட கண்ட்ரோலில் தான் இருந்தாங்க. ரெண்டு நாடுக்குமே ஒரு காமனான ஹிஸ்ட்ரி இருந்துச்சு. இது வந்து ஒரு வேலிடான ரீசன் இல்லை. இது எப்படி இருக்குன்னா, ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா பிரிட்டிஷோட ரூலில் இருந்தாங்க. அதுக்காக மறுபடியும் பிரிட்டிஷ் இந்தியாவை ஆட்சி செய்யலாமான்னு பார்த்தா முடியவே முடியாது. ஏன்னா நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டோம். ஸோ ரஷ்யா உக்ரைன் அட்டாக் பண்ணுறதுக்கு இது ஒரு வேலிடான ரீசன் இல்லை. அப்போ வேறு என்ன ரீசனுக்காக இந்த வார் நடக்குது? இதை தெரிஞ்சிக்கணும்னா நம்ம 2013க்கு போகணும். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் எந்த ஆர்கனைசேஷன்லையும் இருக்கக்கூடாது. ஆனால் 2013ல் உக்ரைன் யூரோப்பியன் யூனியன் அதாவது EUல ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த பிளானை கடைசி நேரத்தில் அப்போ இருந்த பிரசிடென்ட் விக்டர் யானோகோவிக் கேன்சல் பண்ணிட்டாரு. இதுக்கு பதிலாக ரஷ்யாக்கிட்டேருந்து $10 பில்லியன் வாங்கிட்டார் விக்டர் யானோகோவிக். ரஷ்யா தங்களை கண்ட்ரோல் பண்ணுறதா நினச்ச உக்ரைன் மக்களுக்கு இது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சு. அந்த நாட்டு ஃபுல்லாக ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு. உக்ரைன் வந்து EUல ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லா மக்களும் ஆசைப்பட்டாங்க. இதனால் விக்டர் யானோகோவிக்கோட ஆட்சி கவிழ்க்கப்பட்டது அண்ட் அவர் நாட்டை விட்டு வெளியே அனுப்பப்பட்டார். இது ரஷ்யாவுக்கு இன்னும் அதிக கோபத்தை ஏற்படுத்திச்சு. இதுக்கப்புறம் நம்மளால் உக்ரைனை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நினச்ச ரஷ்யன்ஸ் கிரிமியான்ற நாட்டை ஆக்கிரமிச்சிட்டாங்க. இந்த கிரிமியா நாட்டை ரஷ்யா தான் உக்ரைன்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஃப்ரெண்ட்லி மெஷர் மாதிரி. ஆனால் இந்த ப்ரொட்டஸ்ட் நடந்ததால் அந்த இடத்த மறுபடியும் ஆக்கிரமிச்சிட்டாங்க. அண்ட் டான்பாஸ் என்ற சிட்டியில் வந்து நிறைய கலவரம் நடந்துச்சு. 2014ல் தான் வந்து ஃபஸ்ட்டு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் ஒரு வார் நடந்துச்சு. இந்த வாரில் கிட்டத்தட்ட 14,000 பீப்புள் இறந்துட்டாங்களாம். இந்த வாரம் முடிக்கிறதுக்காக பல வேர்ல்டு லீடர்ஸ் ரஷ்யா அண்ட் உக்ரைன் இடையே பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இந்த நேரத்தில் தான் வந்து மின்ஸ்க் அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த அக்ரிமெண்ட் முழுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படலை. கதையே இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி 2021 ஜூனில் வந்து நேட்டோ சம்மிட்டில் உக்ரைனை நேட்டோவில் இணைக்கலான்னு பிளான் பண்ணாங்க. முன்னாடி நடந்த பிரச்சனையும் வந்து இதுக்காக தான் நடந்துச்சு. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் ஒரு இண்டிபெண்டன்ட் நாடாக இருக்கணும், எந்த ஆர்கனைசேஷன் கூடயும் சேரக்கூடாது அப்படின்றது தான் வந்து ரஷ்யாவோட ஒரு பெரிய டிமாண்ட். ஸோ இன்னொரு வார் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ரஷ்யன் பிரசிடென்ட் நேட்டோ கிட்ட ஒரு டிமாண்ட்ஸை வச்சாரு. ரொம்ப சிம்பிள் தான், என் ஏரியாவில் நீ வராத, உன் ஏரியாவுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு தான் சொன்னார். இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். இதுதான் வந்து புட்டின் வச்ச ஒரு டிமாண்ட். ஆனால் இதுக்கு நேட்டோ உடன்படலை. நான் அப்படி தான்டா பண்ணுவேன் அப்படின்னு இருந்தாங்க. இதனால தான் வந்து இப்போ ரஷ்யா உக்ரைன் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. உக்ரைன் ஒரு இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி, அவங்க யார் கூட ஜாயின் பண்ணணும்னு இருந்தால் ரஷ்யாவுக்கு என்ன அப்படின்னு தான் எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க.
இதோட மெயின் ப்ராப்ளமே ரஷ்யா அண்ட் உக்ரைன்ஸ் வந்து பக்கத்து பக்கத்து நாடு, ரெண்டு கண்ட்ரியோட பார்டர்ஸுமே வந்து ரொம்ப இணைஞ்சு தான் இருக்கும். ஒருவேளை இப்போ உக்ரைன் வேறு ஏதாச்சும் ஒரு ஆர்கனைசேஷன், எக்ஸாம்பிள் நேட்டோ இல்லை யூரோப்பியன் யூனியன் கூட ஜாயின் பண்ணாங்கன்னா, இன் ஃபியூச்சரில் இந்த ஆர்கனைசேஷன் ரஷ்யாவை அட்டாக் பண்ணணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணாங்கன்னா, இது அவங்களுக்கு ஒரு ஈஸியான வழியாக இருக்கும். இது நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து ரஷ்யா இந்த டிமாண்டை வச்சாங்க. ஆனால் இந்த டிமாண்ட் ஏற்கப்படாததால் உக்ரைனை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒருவேளை உக்ரைன் கூட இந்தியா மாதிரி நான் அலைன்மெண்ட் பாலிசியை ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வாரை தடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஓவராலாக பார்த்தா இதுதான் ரஷ்யா அண்ட் உக்ரைனுக்கு பின்னாடி இருக்க ஹிஸ்ட்ரி அண்ட் இந்த வார் ஸ்டார்ட் ஆனதுக்கான ரீசன். ஸோ இந்த வார்னால் நடக்கிற எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம எடுத்து பார்ப்போம். வார்னாலே டிஸ்ட்ரக்ஷன், டெத், சைக்காலஜிக்கல் இக்னஸ், டெரர், டெப்த், இதுதான் வந்து நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஒரு கண்ட்ரி வார்க்கு போகிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ், ஃபுட் சப்ளை, மேன் பவர், ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்கு பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் தேவைப்படும். ஒருவேளை அந்த வார் ஃபினிஷ் ஆனால் கூட அந்த இடம் பழைய நிலைமைக்கு வரத்துக்கு பல வருஷங்கள் ஆகும், சில டைம் டீகேட்ஸ் கூட ஆகும். இதை வந்து ஹிரோஷிமா அண்ட் நாகசாக்கி இன்சிடென்ட்ல கூட நம்ம பார்க்கலாம். இதை தவிர வார் டைமில் பல பிஸ்னஸ் க்ளோஸ் ஆகிடும், ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ், அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும், இன்ஃப்ளேஷன் ரேட்லாம் வானத்துக்கே போயிடும். இந்த மாதிரி வாரோட எஃபெக்ட்ஸ் எக்கனாமியை ரொம்ப பாதிக்கும். வாரோட ஃபுல் எஃபெக்ட்ஸ் பற்றி சொல்கிறதுக்கே ஒரு தனி வீடியோ தேவைப்படும். ஸோ நான் எஃபெக்ட்ஸ் ஆஃப் வார் பற்றி ஒரு வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த கமெண்ட்ஸில் போடுங்க. உங்கள் ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் அந்த வீடியோ பண்ணலாமான்ட்டு நான் முடிவு பண்ண முடியும். வார் டைமில் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் இந்த மாதிரி டைம் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான டைம்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்ல? ஸோ அதுக்கு இந்த வீடியோவை கிளிக் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஒரு கோட் சொல்லி முடிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் தி எண்ட் ஆஃப் த வீடியோ. ரஷ்யா அண்ட் உக்ரைன் நடுவில் நடக்கிற கான்ஃப்ளிக் பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் அதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. ஐ வுட் லவ் டு கிளாரிஃபை இட். அண்ட் எப்பயும் போல தான் லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இதே மாதிரி டாக்குமெண்ட்ரி வீடியோஸ் பார்க்கணும்னா சிடி நோட்டிஃபிகேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.